அண்மை செய்தி, குடியரசுத் தலைவரை முதன்முறையாக சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த சந்திப்பில் முக்கிய விஷயமாக என்ன பார்க்கப்படுகிறது? வணக்கம் நஜ்மா. மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தற்பொழுது முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை டெல்லி சென்று சந்திப்பதற்காக தற்பொழுது சென்னை விமானத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த சந்திப்பானது முக்கியமாக சட்டப்பேரவையில், அதாவது வரக்கூடிய கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு சட்டப்பேரவையில் அவரது படத்திறப்பு விழாவிற்கு அழைப்புதல் வைத்திருக்க மரியாதையாகவும் குடியரசுத் தலைவரை சந்திப்பதாக செல்கிறார். ஏனென்றால் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல்வர் நேரடியாக பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுதுதான் 2வது முறையாக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பில் போது முக்கியமாக பேசப்படுவது, அதாவது நீட் தேர்வில் ஏற்கனவே நீட் தேர்வுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சார்பாக பல்வேறு தடவை கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்தும் இந்த சந்திப்பில் பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல ஏதாவது விவகாரம் தொடர்பாகவும் நேரில் சென்று அவரை சந்தித்து மனுவை கொடுக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் பேச இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கும். இந்த சந்திப்பின் போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து சந்திக்க ஏற்கனவே தகவல்கள் கிடைத்திருக்கும் நிலையில் தற்பொழுது அவருடன் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மு க உறுப்பினர்கள் கனிமொழி, தயாநிதி மகன் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். அவரை வர இங்கிருந்து டெல்லிக்கு அனுப்பி வைப்பதற்காக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அதே போல சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா, டிஜிபி ஆகியோர் சென்னை விமானத்திற்கு இருந்து அவரை பூங்குத்து கொடுத்து வரவிட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது நாளை சரியாக 10 மணிக்கு மேல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வரை சந்திக்கும் பொழுது கடந்த 17ஆம் தேதி, அதாவது ஜூன் 17ஆம் தேதி சந்திப்பானது நடைபெற்றது. அப்பொழுதும் முக்கிய பிரச்சனைகளும் தட்டுப்பாடு குறித்தான பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இந்த சந்திப்பானது நடைபெற்றது. தற்பொழுதும் அந்த சந்திப்பு குறித்தான விவரங்கள் பின்னதாக தெரிய வரும் நஜ்மா. தகவல்களுக்கு நன்றி செலினா.